ஹலோ, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பொடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு தோசை சாப்பிட்றதுல இன்னும் ரெண்டு மூணு தோசை எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. அது என்னடா பொடின்னு பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு இட்லி பொடி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இது என்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு பொடி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பூண்டை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு பூண்டை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. கடாய் காஞ்சதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து பூண்டு சேர்த்து நல்லா வறுப்படுற அளவுக்கு, கோல்டன் ப்ரௌனில் வறுப்படுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் பூண்டோட வாசனை நல்லா கமகமன்னு வரும். அது கூட இந்த கடாயிலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு சின்ன கப் அளவு கடலைப்பருப்பும் சின்ன கப் அளவு உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து, அதுவும் வந்து ப்ரௌன் கலரில் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. செப்பரேட்டாக வச்சுருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து, நாலு இல்லைன்னா அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்து கூட வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கப் அளவு கொப்பரை தேங்காய் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொப்பரை தேங்காய் போட்டால் சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் ட்ரையாக ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்குள்ளே ஆட் பண்ணி தேவையான அளவு சால்ட்டும் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் பூண்டு சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பூண்டு பொடி ரெடி. ஃபார் மோர் வீடியோஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.